ஹாய் எவ்ரிவன், உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஜூன் 24ஆம் தேதி சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஜூன் 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா பலருடைய ஃபேமஸான ஆட்களுடைய பிறந்த நாளாக இருக்குதுங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃபுட்பால் பிளேயர் லியோனல் மெஸ்ஸியுடைய பிறந்த நாள் இன்று. லியோனல் மெஸ்ஸி பற்றி உங்களுக்கு நான் சொல்லணுன்னா தேவையே கிடையாது, கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். லியோனல் மெஸ்ஸி பார்த்திங்கன்னா 1987ஆம் ஆண்டு ஜூன் 24ஆம் தேதி தாங்க பிறந்தார். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவில் உள்ள ரொசாரியோ என்ற இடத்துல தான் இவர் பிறந்தார். இவர் 5 வயதாகும் போதே கிராண்டோலி என்ற உள்ளூர் கிளப்பில் தன்னுடைய தந்தையின் பயிற்சியில் கால்பந்து விளையாடத் தொடங்கினாருங்க. 1995ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா இவருடைய சொந்த ஊரான ரொசாரியோவை சேர்ந்த நியூவெல்ஸ் ஓல்ட் பாய்ஸ் என்ற அணிக்கு மாறினார். இதுக்கப்புறம் இவர் குடும்பத்தோட ஸ்பெயினுக்கு குடிபெயர்ந்து அங்கே பார்சிலோனா டீமில் இவர் விளையாட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இவர் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கார், இவருடைய சாதனைகள் எக்கச்சக்கம் இல்லையா. ஸோ இவரை சொல்லும் போதே காட் ஆஃப் ஃபுட்பால்னு சொல்லுவாங்க. உலக புகழ் பெற்ற ஃபுட்பால் பிளேயரான மேரடோனா என்ன சொல்வார்னா இவர் தன்னுடைய வாரிசு அப்படின்னு சொல்லுவாருங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இவர் பூமியை சேர்ந்தவரே கிடையாது, இவர் வேற ஒரு பிளானட்லேருந்து வந்திருக்கிறார். ஸோ அதனால் இவருக்கு ஈக்குவலாக யாருமே விளையாட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு சிறந்த ஒரு விளையாட்டு வீரராக இந்த மெஸ்ஸியை உலகம் முழுவதும் பாராட்டுறாங்கங்க. ஆனால் மெஸ்ஸி ஒரு கோட் சொல்லியிருக்கிறார், அது என்ன தெரியுமா? யூ ஹாவ் டு ஃபைட் டு ரீச் யுவர் ட்ரீம், யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் அண்ட் ஒர்க் ஹார்ட் ஃபார் இட். பாருங்கள், நாம் நம்மளுடைய கனவை நிறைவேற்றணும்னா அதற்காக நம்ம போராடணும் இல்லையா. ஸோ நம்ம அதற்காக நிறைய தியாகங்கள் செய்யணும், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம முயற்சியை கடுமையான முயற்சி செய்யும் பொழுது தான் நாம் என்ன கனவு கண்டிருக்கோமோ, நாம் என்ன சாதிக்கணும்னு நினச்சோமோ அதை நாம் ரீச் பண்ண முடியும் அப்படின்றார். உலகமே இவரை வந்து பயங்கரமாக பாராட்டினாலும் இவர் பல காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி இல்லையா, பல ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் அந்த ட்ரீமை ரீச் பண்ணுறதுக்காக அவர் போராடி இருக்கிறார் இல்லையா. ஸோ ஒரு காரியத்தை நாம் சாதிக்கணும், ஒன்றை நாம் அடையணும்னா கண்டிப்பாக பல காரியங்களை நாம் தியாகம் செஞ்சு ஆகணுங்க. கண்டிப்பாக நாம் போராடியே ஆகணும், நாம் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாம் வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படவே கூடாதுங்க. எல்லாத்துக்குமே நம்ம முயற்சி இருக்கணும். நாம் கடுமையாக முயற்சி செய்யும் பொழுது தான் கண்டிப்பாக நாம் என்ன கனவு கொண்டோமோ அந்த லக்கை நம்மளால் அடைய முடியுங்க. மெஸ்ஸி போராடி பல தியாகங்கள் செய்து பாடுபட்டு தான் இந்த ட்ரீம் அவருடைய கனவை அவர் அடைந்தார். நம்மை உண்டாக்கின தேவன் நம்மேல் கொண்ட அன்பின் நிமித்தமாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த இரட்சகராகிய மெஸ்ஸியாவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை தியாகம் செய்து தான் நம்ம எல்லாருமே மீட்டு கொண்டாருங்க. பாருங்கள், நம்மை உண்டாக்கின தேவனே தன்னுடைய குமாரனை நமக்காக தியாகம் செஞ்சாருங்க. ஸோ அவருடைய தியாகம் இல்லையா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி மறித்து தன் ஜீவனையே கொடுத்தார் இல்லையா, அந்த தியாகத்தின் நிமித்தமாக தான் நம்ம எல்லாரையுமே பிதாவானவர் சம்பாதித்திருக்கிறார். ஸோ அவருடைய ரத்தத்தின் மூலமாக நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு நாம் பரலோகத்தில் அவரோடு கூட வாழ்கிறதுக்கான பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்கள், எப்பேற்பட்ட அன்புல. ஸோ நாம் அவரோடு கூட இருக்கிறதும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு பிதாவோடு கூட, அதாவது நம்மை உண்டாக்கின தேவனோடு கூட நாம் நித்திய நித்தியமாய் சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியாய் வாழணும் அப்படின்றது தாங்க தேவனுடைய விருப்பமாக இருக்குது. ஸோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே அவர் தியாகம் செஞ்சார் இல்லையா. அப்பேற்பட்ட தேவனுக்கு நாம் என்ன செய்ய போகிறோங்க, இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது அவருடைய இருதயத்தின் ஆசையை நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவருடைய இரத்தத்தினாலே அவர்கள் கழுவப்பட்டு பிதாவோடு கூட நித்திய நித்தியமாய் வாழும்படியான அந்த பாக்கியத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இந்த உலகத்தில் செயல்படணும். நாம் செயல்படும் பொழுது தான் தேவனுடைய இருதயத்தை நாம் குளிர பண்ணுவோம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்திட்டாரு. ஸோ நாம் எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை, நம்ம எப்பயும் போல் ஜாலியாக இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், பரலோகத்துக்கு போய்டும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாதுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பரலோகத்தை திறந்து வைத்திருக்கிறார் இல்லையா. ஆனால் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே அவரை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும். அவரை பின்பற்றுகிறதுனா என்னது, அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வாழும் பொழுது தம்மை தாமே வெறுத்தார் இல்லையா. ஸோ தம்மை தாமே வெறுத்து தன்னை தாழ்த்தினார். அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாக நம்முடைய சுயத்தை வெறுத்து
எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தாரோ, எப்படி இரக்கமுள்ளவராய் இருந்தாரோ, அதே போல் நாமும் இந்த உலகத்தில் வாழணுங்க. நம்முடைய இலக்கு நித்திய ஜீவனாக இருக்கும் பொழுது, நாம் அதை நோக்கி பயணம் செய்யும் பொழுது, கண்டிப்பாக பாவங்களும் பாரங்களும் நம்மை நெருங்கி வந்து நம்மளை சூழ நிற்குங்க. ஆனால் அவைகளெல்லாம் மேற்கொள்ளும்படியாக தான் நாம் நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். எப்படிப்பட்ட பாரங்கள், எப்படிப்பட்ட பாவங்கள் நம்மை சூழ்ந்து நெருங்கினாலும் நம்முடைய சுயத்தை வெறுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பலத்தோடு கூட அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு நாம் தொடர்ந்து பயணம் செய்யும் பொழுது தான் இந்த உலகத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நம்மளால் முடிக்க முடியுங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அப்படி பாரமான யாவற்றையும், நம்மை சூழ்ந்து நெருங்கி வருகிற எல்லா பாவங்களையும் நாம் உதறி தள்ளுறதுக்கு தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னா அவர் எப்படி வாழணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் இல்லையா. ஸோ அவருடைய வார்த்தையின்படி, அதாங்க பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படி நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இவைகள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை அடைவோம். அப்படி இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாருமே எல்லா பாரத்தையும், நம்ம நெருங்கி வருகிற எல்லா பாவங்களையும் உதறி தள்ளிட்டு தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற இலக்கை அடையும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். காட் பிளெஸ் யூ.